பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 9-11 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஓகே, 1, 9, 10, 11. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அதிலும் எல்லா நேரிலும் இன்னும் அதிகமாக பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடவற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆவியானவரே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும், உம்முடைய பிள்ளைகளோடு பேசும், இந்த வார்த்தையை மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தும். இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த பேஸ்புக்ல இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு பேசுமாட்டவர், இந்த வார்த்தையை அனுப்பி அற்புதத்தை செய்யும் ஐயா, அதிசயத்தை செய்யுமாட்டவர். இயேசுவின் நாமத்திலே தடைகளை உடைகிறோம், இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட், தயவு செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பிலிப்பியருடைய புத்தகத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த முறை நாம் அன்பை பற்றி பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்பிலே நிரம்பினவர்களாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். கடந்த கிழமை அல்ல, கடந்த முறை நாம் பிலிப்பியரை தியானிக்கிறவர்களே, ஏனென்றால் ஒவ்வொரு மாதம் முதலாவது நாயுள்ளே டிஃபரண்ட் மெசேஜ். மற்றபடி நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு புத்தகங்களாக படித்துக் கொண்டு வருகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளை படித்தோம், இப்பொழுது நாம பிலிப்பியரை படிக்கிறோம். அப்ப இதுல பாருங்கள், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நிமித்தம் இயேசு மகிமை அடைய வேண்டும். நம்முடைய கனிகள், நம்மோடு பேசுகிறவர்கள், நம்மோடு உறவாடுகிறவர்கள், நம்மை காணுகிறவர்கள் என்னதை காணணும், இயேசுவை காணணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு நமக்குள்ளே வாசம் செய்கிறார், ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் நாம என்ன செய்வோம், கிறிஸ்துவை போல நடப்போம், கிறிஸ்துவை போல பேசுவோம், கிறிஸ்து அன்பு செய்ததை போல அன்பு செய்வோம், நம்மை தூற்றுகிறவர்களை ஆசீர்வதிப்போம், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம், நம்மை அவமானப்படுத்துவர்களை பிளஸ் பண்ணி கொண்டே போவோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கோபம் எல்லாம் என்னத்தினால், இயேசுவின் கனிகள் இல்லை. ஆனால் அது நம்முடைய மெயின் செய்தியில அந்த கடைசி வசனம், அந்த 11 வசனம் வாசித்தோம் அல்லவா, அதிலே நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர்வற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பவுல் வந்து ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும், இவர்களுக்கு நல்ல வருவாய் வரட்டும், நல்ல வேலை வாய்ப்புகள் வரட்டும், இவர்கள் உபத்திரவப்படாதபடி, கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் இவர்கள் கொல்லப்படாதபடி, இவர்கள் சிறையிலே போகாதபடி, இவர்கள் சிங்கத்தின் கோயிலே போடப்படாதபடி இவர்களை காப்பாற்ற வேண்டும் ஜெபிக்கவில்லை. எப்படி ஜெபிக்கிறார், இவர்கள் மென்மேலும் பரிசுத்தம் பட வேண்டும், என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொன்னா பரிசுத்தமா இருக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்லி இருக்குது, பரிசுத்தமா இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமா. அவன் பரிசுத்தமா இருந்தா காணணும்னு சொல்லல, ஆண்டவர் எவ்ரி டே வி ஹேவ் டு கிளென்ஸ். நாம படுக்கைக்கு போவோம் என்பதாக நாம யோசிக்கணும், இன்றைக்கு ஏதாவது பரிசுத்த குலஞ்சலாம் நடந்தேனா, என்னுடைய பிள்ளைகளை கேட் பண்ணினா, என்னுடைய கணவனை கேட் பண்ணினா, மனைவியை கேட் பண்ணினா, என்னுடைய உறவுகளை கேட் பண்ணினா, கிறிஸ்துவுக்கு சாட்சி இல்லாமல் வாழ்ந்தேனா, கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு அவப்பெயர் கொண்டு வந்தேனா, இவர்கள் கிறிஸ்துவராக இருந்து இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லுகிற மாதிரி ஏதாவது செய்தேனான் நினைக்கணுமே. நாம மென்மேலும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லவில்லையா எப்படியோ எப்படி வாழ்ந்து விடுறோம், அவர் சொன்னா நான் பரிசுத்தம் இருக்கிறவன், நீ பரிசுத்தமாய் தான் இருக்கணும். ஏன்னா நான் எந்த சாயல உன்னை படைச்சிருக்க, நாம எல்லாரும் யாருடைய சாயலை படைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய சாயலை படைக்கப்பட்டிருக்கிறோம். இவர்கள் என்னுடைய நாம் நம்மை போல மாற்றுவோம், அதான் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அங்கேயே எல்லாம் வந்துவிட்டு அந்த திருத்துவோம், நம்மை போல மக்களை மாற்றுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இணைந்து உருவாக்கின நாம் எதற்காய் அவர்களை போல இருக்கணும். இன்னைக்கு நம்மை காணுகிறவர்கள் யாரை காணணும், இயேசு கிறிஸ்துவை காணணும். ஹோலினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கிறிஸ்டியன் லைஃப். எப்படி வாழலாமல் வாழக்கூடாது, அறிவிருப்பான உறவுகள், தவறான உறவுகள் வருகிற போலே அவங்களோட காத்து கொண்டு வருகிறவர்கள் சொன்னார். கனடாவில் சிம்பிள் ஆகிவிட்டது, ஓ நாங்கள் இப்ப பிரிந்து இருக்கிறோம், ஈஸியாக சொல்லுகிறார். ஏனென்றால் அது ஈஸி, அவருடைய கொள்கை எனக்கு ஒத்து வரவில்லை, என்னுடைய கொள்கை அவருக்கு ஒத்து வரவில்லை, ஆகவே நாங்கள் பிரிந்து விட்டோம்.
அது சிம்பிளா கோம்பமைஸ், அதாவது விட்டு கொடுத்தல் இல்லை, ஏற்று கொடுத்தல் இல்லை. கணவன் மனைவியுடைய அந்த முக்கியத்துவம், உடன்படிக்கை செய்தோம் அல்லவா, இன்பத்திலே விட்டுவிட மாட்டோம், துன்பத்திலே விட்டுவிட மாட்டோம், நோயிலே விட்டுவிட மாட்டோம், எல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு. உடன்படிக்கை காவேஜில் போட்டாச்சு, ஈஸியாக சில வேளைகளிலே பெரிய ஆபத்தான சூழ்நிலை, உங்களை கொலை செய்கிற அளவுக்கு அப்படியான காரியங்கள் என்றால் அதுலேயும் இருந்து கொண்டு இல்லை சாக்காட்டினால் சாக்காட்டு விட்டு விட்டு சொல்லி இருக்குன்னு சொல்லி சொல்லல ஆண்டவர். ஆனால் நாம எவ்வளவுக்கு மேக்சிமைஸ் நம்மால் முயற்சிக்க முடியுமோ அவ்வளவுக்கு முயற்சித்து குடும்பத்தையும் தெய்வ பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்கினார். ஈஸியா போயிட்டு அதே மாதிரி பரிசுத்தம் இல்லை, திருமணம் ஆகினவர்களும் வேறு யாரோட தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அங்கே பேஸ்புக்லேயே ஒரு ஆளோட பிறகு என்ன மற்ற இன்டர்நெட்ல ஒரு ஆளோட அவரோட ஒரு ஆளோட இவரோட சிம்பிள். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல, ஆண்டவர் சொன்னார் பரிசுத்தமாய், பரிசுத்த மனவாட்டி, பரிசுத்த மனவாட்டியை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள போகிறார். ஆமே அல்லவே, அவர் யாரையும் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போக வரவில்லை. அவர் சொன்னார் என்னை போல் இருக்கிறவர்கள் தான் நான் அழைச்சி கொண்டு போக முடியும் என்று சொன்னால், அவர் பரிசுத்தர், அவர் நீதியின்றவர். அப்ப நாமெல்லாம் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒடுக்கி நாமெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் எப்படியும் வாழலாம்னு சொல்லி இன்றைக்கு ஒரு மேலத்திலே ஒரு மனைவி, வீட்டிலே ஒரு மனைவி, அங்கால பிசினஸுக்கு ஒரு மனைவி, இப்படி எல்லாம் இருக்கிறவர்களையும் ஏற்றுக்கொண்டால் அப்ப அவர் நீதியின்றவன் அல்ல. அப்ப நாம சொல்லுவோம் ஆண்டவரே நீ செய்யறது சரியில்லை, ஏன் நீ என்ன இப்படி செய்கிற, அதனால்தான் அவர் எது சட்டம் வைத்திருக்கிறாரோ அதன்படிதான் செய்வார். அப்ப இன்றைக்கு மனம் திரும்பினால் அது ஒரு விஷயம், அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தம் பண்ணும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை தூய்மையாக்கும், என்னை ஆண்டவரே உடைய மனவாட்டி சபையில் இணைத்துக் கொள்ளும், நான் பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று முதல் நான் இந்த காரியங்களை விட்டு விடுகிறேன் என்றால் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஆண்டவர் அவர்களை சுத்திகரிப்பாரே. நாமையும் ஏதோ விதத்திலே பரிசுத்தம் செய்திருக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கிறோம், பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காமல் இருந்து நம்மை எடுத்துத்தான் நம்மை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவனுக்கும் இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். என்ன வித்தியாசம் என்பதை மெயினாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற தெய்வங்கள் எல்லாம் உங்களை பரிசுத்தமாக்கின பிற்பாடு என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் நம் தேவன் தான் நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குறேன். ஆமே, அவரால் தான் அது முடியும். இன்றைக்கு ஒரு குழந்தை ஊத்தியோடு நிற்கிறது, அழுக்கு துணியோடு நிற்கிறது. அப்ப அது நாம வீட்டுக்கு போற உடனே என்ன செய்யறது, மாடு ஓடி வருது, அப்பா ஓடி வருது, எங்க எப்படி ஊத்தி அடிக்கிற போக்கால கழுவி கொண்டு வா என்றா சொல்லுகிறோம். இல்ல, நாம என்னத்தா இருந்தாலும், அழுக்கோடு இருந்தா என்ன, அழகோடு இருந்தால் என்ன, சேட்டுக்குள்ள இருந்தால் என்ன, இங்க விளையாடிட்டு வந்தா என்ன, உடனே கட்டி அணைச்சு அப்படியே கொண்டு போய் சின்ன மகைகளை கையை கழுவி, காலை கழுவி, முகத்தை கழுவி, ஏன் நாம அவர்களை பரிசுத்தமாக்குகிறோம். இப்படித்தான் நாம் தேவன் எந்த சூழ்நிலையும் என்னை உங்களை ஏற்றுக்கொள்வார், அவர் நல்லது. அந்த தேவன் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆமே, அல்லேலூயா. சார், என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் வேதத்தை. ஓ, இப்பொழுது பிலிப்பியர் 1:9-11 வாசிக்க கேட்டீர்கள். யாத்திராகமும் 19:6 யாத்திராகமும் 19:6 இரண்டாவது புத்தகம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். நீங்கள் எனக்கு சாதாரணமானவர்கள் இல்லை, என்னுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், ராஜ பரம்பரை, ரோயல் ஃபேமிலி. இன்றைக்கும் பாருங்கள், ரோயல் ஃபேமிலி பெரிய இடுவோம் அடிக்கொடிகளை நிற்கிறது இங்கிலாந்துல. அந்த ரோயல் ஃபேமிலி என்ன, அவர் விட்டுட்டு போகணும் என்றால் ராணி விட்டுட்டு போகாது என்றால், அவர் இங்கே வந்து எங்களுடைய டேக்ஸ் காசுல எல்லாத்திலையும் அவர் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார் கனடாவிலே வந்து. இப்படி அவர் ரோயல் ஃபேமிலி, அந்த ரோயல் ஃபேமிலி என்ன, நாம ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து அவருடைய ராஜரீக பரம்பரையில வந்திருக்கிறோம்.
நாம சாதாரணமானவர்கள் அல்ல. அவர் நம்மை பிரித்தெடுத்தார். இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள், இவர்கள் எனக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செட்டபார்ட். இவர்களை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன், எனக்காய் இவர்கள் வாழ்வார்கள். They been selected people. அப்ப நம்மை பிரித்தெடுத்து என்ன செய்கிறார்? நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். சரி, அப்படியே லேவியர் ஆகமம் 11:45. லேவியர் 11:45. அடுத்த புத்தகம் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை ஈஜிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ண கர்த்தர் நான் கமா போடுறது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கமா வந்து என்ன சொல்லுகிறார்? நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களா? இன்னைக்கு எந்த தகப்பனாவது நான் நல்ல வடிவா வாழ்கிறேன், நல்ல மனுஷனாக இருக்கிறேன், நல்ல பேர் கொடுக்கிறேன், எந்த பிள்ளை எப்படியாவது போட்டு சொல்லி விடுவான்? இல்லை, உலகத்தானே அப்படி செய்யல என்றா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நாம் பரிசுத்தர், அதே மாதிரி நீயும் பரிசுத்தராயிருக்கணும். என்னை பின்பற்றுகிற மகன் நீ, என்னுடைய வார்த்தையை கேட்கிற மகன் நீ, என்னுடைய வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிற மகள் நீ, எனக்கு சாட்சியா இருக்க வேண்டிய அழைக்கப்பட்ட மகன் நீ. ஆகவே நீ எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாயிருக்கணும். ஏ, உன்னைத்தான் சாட்சியா வச்சிருக்கையா இந்த பூமியில? என்ன பார்க்க வேண்டிய மனுஷன் உன்னை பார்த்தா என்ன பார்க்கணும்? அப்படித்தான் ஆண்டவருடைய திட்டம். Whoever seeing me, they want to see the Lord Jesus Christ. This is what the Lord planned. இதான் கடவுளுடைய திட்டம். அப்ப என்னை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். ஆமே. அப்படி 20 லேவியர் 20:8 வாசிங்கள். லேவியர் 20:8. என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன். ஆமே. கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்கு. ஆரம்பத்திலே சொன்னேன், நம்முடைய தெய்வத்திற்கும் இந்த உலகத்திலே ஜனங்கள் கட்டி வைத்திருக்கிற தெய்வங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அவைகளெல்லாம் ஓடி இந்த தகுதியோடு வா, இந்த பரியை கொண்டு வா, இந்த காணிக்கையை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, உன்னை ஏற்றுக் கொடுக்கிறேன், இப்படியாய் மாறிவிட்டு வா ஏற்றுக் கொடுக்கிறேன். ஆனா என் தேவன் சொல்லுகிறா, நான் உன்னை பரிசுத்தம் பண்ண போறேன் கர்த்தர். ஆமே. அதே அதிகாரத்தில் 26 வாசியங்கள். லேவியர் 20:26. கர்த்தராகிய நான் ஒருமுறை நல்ல தண்ணி அடிச்சு போட்டு ஒரு ஆள் கேன் ஊராத்திரையில அந்த பெரிய கேன், அந்த தண்ணி அளவுகள் ஓடுறதுக்கு வசதி இல்லாத பக்கத்துல தான் கடை, அதனுடைய கேன்கள் கட்டி வச்சிருக்காரு. மழை காலத்துல அந்த தண்ணிகள் அழுக்க போகுது. ஆனா மழை பெய்யாத கோட காலத்துல அந்த அழுக்கு தண்ணிகள் எல்லாம் நடந்து அந்த கேன் எல்லாம் மணக்க தொடங்கும். ஆனா அந்த ரோட்டோரத்துல இருக்க பண்டிகள் எல்லாம் அதுதான் படுத்துக்கிறாங்க. அதுகள் அதுக்குள்ள இருந்து அந்த சேட்டை சாப்பிட்டு கொண்டிருங்க. இப்ப நல்ல தண்ணியில அதுக்குள்ள விழுந்து விட்டார். பயங்கர பெரியவரா அதுக்குள்ள விழுந்துட்டார். ஆனா பண்டிகளுக்கு இப்ப ஹோம் என்ன தங்கள் இடத்துல பிடிச்சிட்டார். அதுகளெல்லாம் இவருக்கு மெயின். நடக்க முடியாமல் எங்கே நிக்கிறேன்னு தெரியாத மாதிரி தான் போவார். அப்படி போயிட்டு அவர் அப்படி விழுந்துறன்னா அவரை யாரும் ஹெல்ப் பண்ணீங்க? அப்படித்தான் இன்றைக்கு நாம சில நேரம் விழுந்திருந்தோம். ஆனா நம்முடைய தேவன் வந்து உதவி கரத்தை நீட்டி நம்ம தூக்கி எடுத்திருக்கிறான். அதனால தான் தாவீது சொல்லுகிறான், உளியான சேற்றில இருந்து என்னை தூக்கி எடுத்தேன். தாவீதுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. பாவம் செய்தவன், அவன் பரிசுத்தத்தை இழந்தவன். ஆனால் அவனுக்கு தெரியும், ஆண்டவரை நம்பினால் ஆண்டவரை நோக்கிப்பான். ஆனா அவருக்கு எத்தனையோ வாகனங்கள் போகிறது, எத்தனையோ பஸ்ஸுகள் போகிறது, மினி பஸ்ஸுகள் போகிறது, எத்தனையோ ஜனங்கள் இறங்கி நடக்கிறார். ஆஹா, ஒருத்தரும் உதவி செய்வதா கிடையாது. அப்ப நான் சின்ன பிள்ளை, அதனால நான் கண்டதை சொல்லுகிறேன். அவர் அதுக்குள்ள கிடைக்கிறேன். ஆனா பண்டிகளுக்கு இப்ப பிரச்சனை என்றால்,
இவர் தந்த சாப்பாடை சாப்பிட வந்தாரு, அதுகள் இவருக்கு மேலே இருந்துச்சு. ஆனா அவருக்கு உணர்வே இல்லை, அவ்வளவுக்கு குடித்து விட்டார், அவ்வளவு மயக்கம். அப்ப இன்றைக்கு சில பிள்ளைகள் நாமையும் எங்கே இருக்கிறோம்னு தெரியாம இருந்தோம். ஆனா இன்றைக்கு கர்த்தருக்கு சோத்திரம், அப்படியே நம்ம எங்கேயும் உங்களையும் ஆண்டவர் விட்டு விடாரு. ஆண்டவர் தேடி வந்து என்னையும் உங்களையும் மீட்டார். ஆமே அல்லேலூயா. அப்ப ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியாது அங்கே இருக்கிறார் என்று. ஆண்டவருக்கு தெரியும், ஆனா ஆதாமுக்கு தெரியணும் அவர் எங்கே இருக்கிறான். அப்ப நமக்கு தெரியணும் நாம எப்படி இருந்தோம், இப்பொழுது எப்படியா இருக்கிறோம், எப்படி இருக்க வேண்டும், வெரி இம்பார்ட்டன்ட், எப்படியா இருக்க வேண்டும். அப்ப நாம உலகத்தான் மாதிரி வாழலாம். நம்மை தேவன் பரிசுத்தம் பண்ணி என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய ஜனமா தனக்கு பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். அப்ப இன்றைக்கு அந்த தெய்வத்தை என்ன செய்கிறது, தூதர்கள் ஏசியா 6:3, ஏசியா 6:3 இன்றைக்கு என்ன நடக்கிறது, நாம் தேவனை தேவ தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று துதித்த வண்ணமாய் இருக்கிறார். நாமும் அப்படித்தான் துதிக்கணும். ஆறாவது நேரத்துல நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ போதுமானவர், நீ கிருபையுள்ள. ஏசியா 6:3 வாசிங்கள். ஒருவரின் நோக்கி சேனைகளின் கர்த்தர், ஏசியா 6:3 நோக்கி நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அங்க அவரை கூப்பிட்டு பார், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அங்கே தேவதூதர்கள் தங்களுக்குள்ளே கதைத்துக் கொள்கிறார். இன்னைக்கு பூமியிலே நானும் சொல்லணும், பக்கத்துல இருக்கா பார்த்து சொல்லணும், நம்முடைய லார்ட், அவர் லார்ட் இஸ் எ ஹோலி காட், அவர் காட் இஸ் எ ஹோலி காட், ஹோலி காட், ஹோலி, ஹோலி, ஹோலி. அப்ப பரிசுத்தர் 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 என்ற வண்ணமாய் துதித்த வண்ணமாய் இருக்கிறார். அப்படி வச்சுட்டு கடைசி புத்தகத்துக்கு போங்கள், வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 4:8. அதற்கிடையே சில வாசனங்களை பார்க்க போகிறோம், ஆனா இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். Revelation chapter 4 verse 8. அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகளுள்ளவைகளும் நான்கு எட்டு வாசிக்கிறீங்களா? அந்த நான்கு அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களாலும் என்ன நடக்குது பரலோகத்துல, இது யாரை பற்றி சொல்லப்படுது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை பற்றி, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவர். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பாடணுமல்ல, மிருகங்கள் உடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், கோத்திரங்கள் பார்த்து புலம்பும். அது வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல், இந்த பாடல நாம படித்த வரிகள் இங்கே இருக்கு பாருங்கள். அங்க நிறுவன ஜீவன்கள் எல்லாம் என்ன செய்யுது, நான்கு ஜீவன்கள் சார்பிலே. அப்ப அங்க தேவ தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்ப சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவங்க பிதா வீட்டிருக்கிற அடுத்த வசந்தம் பார்த்தா, இப்ப சதாகாலம் உயிரோடு அங்க 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை கலக்கி விட்டு விட்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இங்க துதி ஆராதனை கிடக்கு. இன்றைக்கு சிலர் துதி ஆராதனைக்கு வாரில்லை, பிரசன்னத்துக்கு மாத்திரம் போவோம் என்று சொல்லுவார்கள். ஆராதனையை விட்டு விட கூடாது, நாம வீட்டிலேயே ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓசூனில் இருக்க கூட நாங்கள் படிக்கலாம், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் போதுமானவர், சமைக்க சொல்லலாம், ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லலாம், பஸ்ஸுக்கு காத்து காத்து கொண்டிருக்கிற போலையில சொல்லலாம், ஓ எங்கள் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படி சொல்லுகிற போலையில நாம் என்ன செய்கிறோம், அவரை பற்றி ஆராதிக்கிறோம், அவரோடு ஒன்றரை கலக்கிறோம், அவரோடு நாம் இணைந்து விடுகிறோம். அப்ப இன்னையும் உங்களை ஆண்டவர் எதற்க அழைத்தார், அவரை துதிக்க, அவரை போற்ற, அவரை புகழ, அவருடைய நாமத்தை அறிவிக்க. அப்ப நாம அவரை போல மாறினா தான் அவர்கள் ஊழியத்தை செய்ய முடியும். ஆமே அல்லேலூயா. அப்ப சரி, இப்ப நீங்கள் வாசியுங்கள் ரோமர் 12:12. ரோமர்
12:1. ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக பவுல் சொல்லுகிறார். பரிசுத்தமா இருக்கிறதுனால என்ன பரிசுத்தம் 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 சொல்லுகிறோமே என்னண்டு இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை என்னவாம்? நம்மை பலியாக பழையற்பாட்டு நிழலாக காட்டப்பட்டது ஆட்டுக்குட்டியோட வரணும், மாட்டோட வரணும், ராவோட வரணும். பழையற்பாட்டிலே அவைகள் பலியாக நமக்கு பதிலாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நாம என்ன செய்யணும்? நம்முடைய கையை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கையை பரிசுத்தம் பண்ணுவீராக, தீமையானவைகளை தேடாத படிக்கு, ஓ இழுத்து இழுத்து விடாத படிக்கு, கட்டதெல்லாம் பிடிச்சு கொண்டே இருக்காத படிக்கு, நான் பரிசுத்தமாக இருக்க என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவையில்லாத இடங்களுக்கு என் கால்கள் போகாத படிக்கு என் கால்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தனையை ஒப்பு கொடுக்கிறேன். இச்சியோடு பார்க்கிறவனை விபச்சாரம் செய்தாய் என்று புதிய பாட்டு சொல்லப்படும். சிலர் நினைக்கிறார்கள் பழைய பாட்டை விட புதிய பாட்டு இல்லை இல்லை, பழைய பாட்டு விபச்சாரம் செய்தால்தான் பாவம், புதிய பாட்டு இச்சியோட பார்த்தாலே பாவம். யோசிச்சு பாருங்கள், வெரி நைஸ் கேர்ள் என்று சொல்லி என்று பார்த்தாலே அங்க போயிரு, அங்க என்ன அதுவரை முடிஞ்சதுன்னு சொல்லி பைபிள் சொல்லு, நான் சொல்லல. அந்த பழைய பாட்டு விபச்சாரம் செய்தால்தான் பாவம். அப்ப எது ஈஸி? புதிய பாட்டு. ஏன்? அவர் பரிசுத்தராய் என்னையும் உங்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பினபடியினால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அந்த வல்லமை கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் பரிசுத்தராய் இருக்கிற தேவன் தானே நமக்குள்ளே வாசம் செய்கிறபடியால் நானும் இந்த காரியத்துக்கு நான் செய்ய மாட்டேன். பழைய ஏற்பாட்டிலே யோசித்து சொல்லி இருக்கிறார், நான் பரிசுத்தமாக இருப்பேன், நான் தேவனைக்கு தேவனுக்கு தேவனை பார்க்கிறார், நான் எப்படி செய்ய முடியும் என்று சொன்னார். ஒன்று ரெண்டு பேர் தான். ஆனா புதிய பாட நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமா இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாவத்துக்கு நோவென்று சொல்லுவது யாரால் முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளால் தான் முடியும். அப்ப நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்தா இதுதான் தேவையில்லாம இன்டர்நெட்ல ஒன்று பார்த்து கொண்டு இருக்க இன்னொன்று பார்த்து கொண்டு இருக்க ஒன்று பொப்ப பண்ணிருந்தா அது இருக்கா பாவம் தான் நாம் அங்கேயோ போயிடும். அப்படி போகாம கொண்ட்ரோல் பண்ணுகிறாரு பரிசுத்த ஆவியான. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டா? நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிற கட்டுப்பாட்டின் ஆவியானவர். ஞாபகம் இருக்க பாடுற பாட்டு, அவர் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர். அதுதான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய சிந்தனை பரிசுத்தம் அடைய வேண்டும், நம்முடைய பார்வை பரிசுத்தம் அடைய வேண்டும், நம்முடைய பேச்சு பரிசுத்தம் அடைய வேண்டும். ஏன்? பரிசுத்த ஆவியானவரால் நான் நீங்களும் நடத்தப்படுகிறவர். அப்ப இன்றைக்கு எப்படியும் இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை விட்டு விடுவோம். ஆனால் நான் உலகத்தாரே அப்படி விடுவது ஜெபிக்கிறோம். இட்லி செங்கலா முடியாவிட்டால் ஆண்டவரே இந்த மகனுடைய குணத்தை மாற்றும், இந்த மகளுடைய குணத்தை மாற்றும், இவர்கள் உண்மை போல மாற வேண்டும், உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும், உமக்காய் ஓட வேண்டும், இவர்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்படி ஜெபித்த ஜபங்களால் எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டிருக்கிறோம், எத்தனை சாட்சியங்களை நாம் கேட்கிறோம். ஏன் அந்த ஜபத்தை கேட்கிறார்? ஏன் நாம் விரும்புகிறது தேவனுக்கு பிரியம். நானும் நீங்களும் சாக்கடையிலே படுத்து கிடப்பதை காட்ட ஒரு விரும்பவில்லை. ஆண்டவர் என்னை உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. ஏதோ பரிசுத்த கிளர்ச்சியாக அவருடைய நாமத்துக்கு அவதூறு விதமாக வருகிற விதமாக வாழ்வதற்கு என்னை உங்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. இவர்களை பார்க்கிறவர்களே இவர்களுடைய தெய்வத்தை பார்க்கிறேனே. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கிறார்கள், கிறிஸ்துவை உன்னிலே பார்க்கிறேன், கிறிஸ்துவை உன்னிலே பார்க்கிறேன், நீ கிறிஸ்தவனாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லாமலே அவர்களாகவே சொல்லியிருக்கிறார்கள். ஏன்? அந்த நம்முடைய வாழ்க்கை காரியங்கள் அவர்களை சிந்திக்க வைக்கிறது. இவர்கள் எப்படித்தான் நீ அன்பு செய்கிறார்கள்? எத்தனை தடவை இவர்களுக்கு பேசிவிட்டேன், எத்தனை தடவைகள் எத்தனை அநியாயத்தை செய்துவிட்டேன், ஆனால் இவர்கள் என்னை கோட் பிளஸ் யூ என்று சொல்லுகிறார்கள், ஜீசஸ் லவ் யூ என்று சொல்லுகிறார்கள், ஓ ஐ பிளஸ் யூ என்று சொல்லுகிறார்கள். இதனால் சிந்திக்க வைக்கவர்கள் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டுறணும். அன்பான சகோதரர்களே, நம்ம இயேசுகிறவர்கள் பேசுகிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு சிந்திக்க வைக்கணும்னா நாம் ஒரு வித்தியாசமாக ஜீவிக்கணும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையை போல இருக்கக்கூடாது. நாம் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு, எடுத்ததுக்கெல்லாம் சண்டை பிடிச்சு,
எடுத்ததுக்கெல்லாம் தேவையில்லாத குழப்பங்களை செய்வோம் என்றால் அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம். அப்ப நாம ஆராதிக்கிற தேவன் நாமம் தான் தூசிக்கப்படும். அப்ப நாம எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இப்ப அடுத்த வசனம் வாசிங்கள். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது மாத்திரம் அல்ல, எதற்காக ஒப்பு கொடுக்கணும்? ஜீவ பலியா ஒன்று குறந்திய 3:17, ஒன்று குறந்திய 3:17. நீங்களே select us to dwell. அப்ப அவர் வாசம் செய்வதற்காக என்ன செய்தார்? இன்னும் தேவன் அழைக்கிறார். அவர் இந்த உலகத்துல பாருங்கள், எத்தனையோ பெரிய பில்டிங்களை கட்டி எவ்வளவு பெரிய இதுகளை எல்லாம் பேலஸ் மாதிரி எல்லாம் ஹோட்டல்கள் சிலங்கள்ல அப்படியே வைரங்கள் பதித்திருக்கிறார்கள், தங்கங்கள் போகலாம், பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இந்த பூமியிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார். சதாமுசையிலும் உலகத்திலேயே பெரியொரு அவனுடைய வீட்டில் எல்லாம் தங்கமா டொய்லெட்டே தங்கத்திலே செய்யப்பட்ட அப்படி இருந்தது. அப்படியெல்லாம் ஆசீர்வாதமாய் அவன் தன்னுடைய வீட்டை பழிங்கு ரத்தின கற்கள் எல்லாம் படிகளிலே பதித்து இருந்தான், அப்படியெல்லாம் செய்து வைத்திருந்தான். ஆனால் அவைகளை விட தேவன் இந்த ரத்தினக்கல்லை உருவாக்குனது யார்? கோல்டை உருவாக்குனது யார்? சில்வரை உருவாக்குனதா? தங்கத்தை உருவாக்குனது யார்? அவர்தான். ஆனா அவர் இந்த பூமியிலே தனக்கென்று ஒரு வீட்டை கட்டவே இல்லை. அவரால் முடியுமா? முடியும். ரெண்டு தூதரை அனுப்பி விட்டால் கட்டி முடிப்பார்கள். ஒரு இரவிலேயே தேவன் விரும்புகிற வீட்டை கட்டி முடிப்பார்கள். மனிதர்களே, தாவீது எத்தனையோ தொன் தங்கத்தை சேர்த்து வைத்திருந்தான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட. ஆனா அந்த ஆலயத்தை அபிஷேகம் நாளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் கேட்கிறார்? கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே நான் வாசம் செய்வேன். இந்த கரங்கள் தான் என்னுடைய கரங்கள் அல்லவா இந்த தங்கத்தை உண்டாக்கியது? என்னுடைய கரங்கள் அல்லவா இந்த கல்லை உண்டாக்கியது? என்னுடைய கரங்கள் அல்லவா இந்த மண்ணை உண்டாக்கியது? அப்ப இதை எடுத்து நீ கட்டி விட்டு என்னை வீட்டிலே வந்து வாசம் செய்ய சொன்னால் உன்னை நீ கட்டின இந்த ஆலயத்தை கூட நான் சின்னனா இருக்க வேண்டும். ஆண்டவர் தெளிவாய் கேட்கிறார். ஆனால் சரணம் ஜெபிக்கிறான், நீ வாக்கு கொடுத்தீரே நான் இருப்பேன் என்று. அப்பதான் அவர் சொல்லுகிறார், இதயத்தை அங்கே வைப்பேன், என் கண்களை அங்கே வைப்பேன். ஆனால் அவர் முழுமையாக வாசம் செய்ய முடியாமல் போய்விட்டது. அந்த ஆலயம் இன்றைக்கு இல்லை. இந்த ஆலயம் ஜெருசலேமிலே சுவர் ஒன்றுதான் இருக்கு, மிச்சமெல்லாம் உடைக்கப்பட்டு போயிருக்கு. அந்த ஆலயத்தை ஆண்டவர் குறித்து கவலைப்படவில்லை. எந்த ஆலயம்? என்னையும் உங்களையும் ஆண்டவர் வாசம் செய்வதற்காக உருவாக்குறார். ஆமே. அப்ப அவரே சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய Lord Jesus Christ and the Father God and the Holy Spirit dwell in us. அப்ப அவர்கள் வாசம் செய்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்ப அவர்கள் என்ன சொல்லுகிறார்? ஆலயத்தை நாம கெடுக்க கூடாது. எப்படி கெடுக்கிறோம்? பரவாயில்ல, இப்ப இதையோ உருவம் இப்ப ஸ்கேண்டாவிலே இதுவும் ஆக்கிட்டாங்க. என்ன மாதிரி லீகலாக நீங்கள் இதை எழுக்கலாம், இதை பத்தலாம், நோய்க்காக இதை பாவிக்கலாம், நான் மறப்போனா அது இது எல்லாத்தையும் லீகலைஸ். இப்ப யோசிச்சு பாருங்கள், ஆலயத்தை கெடுப்பதற்கு தேசமே கை கொடுக்குது. அப்ப தேசம் கை கொடுக்குது என்பதற்காக நான் நீங்களும் செய்ய முடியுமா? நாட்டு தலைவரே சொல்லுகிறார், கொஞ்சமா சிலர் சொல்லுவார், கொஞ்சம் மிஸ்கி அடிச்சால் நல்லா இருக்கும், படுக்க நித்திர நல்லா வரும், உடம்புக்கு நல்லா இருக்கும். ஆனா இன்றைக்கு கொஞ்சம் உடம்புலைவுக்கிட்டு குடிக்க ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு அதை விட்டு விட்டு வர முடியாம, நண்பன் ஃப்ரீயா கொடுக்கிறான் ஆரம்பித்தவர்கள் இப்ப நண்பர்கள் வேண்டி கொடுக்காட்டி சுடுவன் சொல்லுகிறான், வெட்டுவன் என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் அடிச்சு போட்டாங்க நின்று, நான் ஃப்ரீயா ஃப்ரீயா வேண்டி தர எல்லாம் குடிச்சு போட்டு இப்ப நீங்க வேண்டி தரவங்க சுத்தி கொண்டு இருக்கிறார். இதாலேயே சண்டை வந்து கத்தி குத்துக்கள் நடக்குது. ஆரம்பத்திலே ஃப்ரீயா கொடுப்பாரு, ட்ரக்ஸ் அப்படித்தான், விசாஸ் அப்படித்தான் கொண்டு வருவான், சின்ன சின்ன பாவத்தை ஃப்ரீயா கொண்டு வந்து தருவானா, நீ போகத்தவையிலே அவையவே தேடி வருவான்னு கொண்டு வருவான், வேலை தளத்திலே தேடி வருவார்கள். இப்படித்தான் நாம் எச்சரிக்கை இல்லை என்றால், கதவு பூட்டை இல்லை என்றால் அவன் இலகுவாக நுழைந்து விடுவான்.
அவன் வந்து நம்முடைய பரிசுத்த குலத்தில் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து வருவான். எச்சரிக்கை, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏ இன்னை உங்களை தேவன் சாதாரண ஒரு காரியத்துக்கு படைக்கல, அவர் வாசம் செய்கிற இடம். அவர் வாசம் செய்வதற்காய் நம்மை தெரிந்தெடுத்தார் என்றால் நாம் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப சார் இனிமேல் வசனத்தை பார்ப்போம். 1 பேதுரு 3:15-16 வசனங்கள். 1 பேதுரு லெட்டர், 1 பேதுரு 3:15-16 யாக்கோபுக்கு அடுத்த புத்தகம். உங்களை அழைத்தவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். இப்ப நம்முடைய அப்பா பரிசுத்தம் இல்லாமல் இருந்தா நாம சொல்லலாம், நானும் இப்படித்தான் இல்லை, அவர் வாழ்ந்து காட்டியிருக்க, அவர் இந்த பூமியில் இருந்தார், ஆனால் அவருடைய பரிசுத்த குலத்திலேயே அவர் சொன்னார் என்னில் பாவம் உண்டு. உங்களால் யார் சொல்ல முடியும்? இதுவரைக்கும் வேதத்தின் அடிப்படையில் யாரும் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டப்பட முடியாமல் போய்விட்டது. ஏன்? அவர் அப்படித்தான் வாழ்ந்தார் பூமியில, அந்த வாழ்க்கையை வாழும்படியாதான் நீ உங்களை வளைத்தேன். ஏதோ அவர் ரொக்கெட் சயின்ஸ் செய்யுதுன்னு சொல்லல, தலைகளால் இல்லை, அல்லது முழங்கால நட, அல்லது உருண்டு வா, பிறண்டு வா, முள்ள குத்திக்கொள், எதையாவது செய்யன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. நான் என்ன செய்யணும் அதுதான் செய்வாரு. நான் பாவியம் மன்னிச்சனா நீயும் பாவியம் மன்னி, எதிராளிக்கு கண்ணம் திருப்பி கொடுத்து நான் எனக்கு அடிச்சவனுக்கு கொடு, காலை முழுந்தவன ஆசீர்வதிச்சுனா ஆசீர்வதி, இதான் ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் செய்யாதவனையும் செய்ய சொல்லு. ரெண்டைக்கு சின்னங்கள்ல தாய்லாப்புன்னு சொல்லுவார்கள் பிள்ளைகளுக்கு, டிவியை பார்த்துக்கொண்டு நீ படிப்பாங்க, அதுகள் பிள்ளைகள் சொல்லும் நீங்க என்ன டிவி பார்த்துக்கணும்னு நானே படிப்பாங்க. ஏன் செய்ய செய்யாத செய்யா? இப்ப தாயும் பயில வாசி கொண்டு மகரே இந்த டைம் இவ்வளவு நேரம் நாம படம் பார்த்துட்டோம், 1 hour டூ மியூவி பார்த்துட்டோம், ஓகே தி நெக்ஸ்ட் அவர் வி கோ டு கிவ் தி லார்ட், லெட்ஸ் டேக் தி பைபிள், ரீட் தி பைபிள், ரெண்டா பிள்ளைகள் வாசிக்கணும். ஏ நாம முன்மாதிரி, நம்மை பார்த்தா தான் பிள்ளைகள் செய்யும். இந்த மனுஷர்கள் ஒரு எங்களுக்கு ட்ரைனிங்குக்காக ஒரு காரியத்தை டிவியில போட்டு காட்டினார்கள், வீடியோ யூடியூப்ல என்னன்னு சொன்னார், எலிவேட்டர்ல ஒரு ஆள் போறான், சாதாரணமா எலிவேட்டரே அமர்த்துறது, ஒரு ஆள் போயிட்டு எப்படி நிற்பேன், உள்ளுக்க போயிட்டு வாசல் பக்கத்தை பார்த்து கொண்டுதான் நிற்பேன். ஆனால் இவங்க 3 பேர் பிளான் பண்ணி அவங்க 3 பேரும் வந்த எல்லாரும் இந்த பக்கம் நிற்கிறாங்க. அப்ப இவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால்தான் சில நேரம் அறிவில்லாம குரங்கிலிருந்து நாங்கள் வரையில மனுஷன் குரங்கிலிருந்து வந்தேன்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரியம், ஒருவன் செய்தா எல்லாரும் செய்வாங்க. ஆனா நாம குரங்கில் நாம கத்த நம்ம உருவாக்கும். அதே மாதிரி திரும்ப இன்னொரு டெஸ்ட்மெண்ட் வைக்கிறாங்க, இவங்க இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க என்றால் போயிட்டு அவங்க அந்த பக்கம் மாத்திரம் நிக்கல, இப்படி இருக்கா டேர்ன் பண்ணிட்டு தொப்பிய கலக்கலாம். இவரும் அவங்கள பார்த்துட்டு இந்த டேர்ன் பண்ணிட்டு தொப்பிய கலக்கலாம். அது இயற்கையாகவே மனுஷனுக்குள்ள வருகுது. ஒருவர் செய்யக்கு நாமையும் செய்வோம், என்ன 3 பேர் செய்கிறார்கள் அப்ப நாமையும் செய்வோமா? இந்த உலகத்திலே வந்துருக்கிற ஸ்டைல்கள், அநேக ஸ்டைல்கள் சில காரியத்துக்காக காய்ச்சிட்டு உண்டு கிழிஞ்சு ஒரு பக்கம் கிழிஞ்சு இருக்குன்றா போல அவர் பரவாயில்லைன்னு போனது, மற்றவர் அதை ஸ்டைலா பார்த்துட்டு இந்த கிழிஞ்சிட்டு காய்ச்சிட்டு போனது இவன் நல்ல காய்ச்சிட்டையும் கிழிச்சு போடுவோம் ஒழுங்க. அப்படித்தான் இன்றைக்கு மனுஷனை ஃபாலோ பண்ற அந்த இயல்பு இருக்குது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் செய்திருந்தப்பா என்ன ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுறேன். இதான் பிரச்சனை. இப்ப மனுஷன் என்னென்ன தலைகளா செய்யறானோ, பாவம் செய்யறானோ, தீமையான காரியங்கள் அதை உடனே பிக்கப் பண்ணுவோம், டாக்டர்கிட்ட பிக்கப் பண்ணுவோம், நம்ம அறியாமலே பிக்கப் பண்ணிப்போம். ஆனால் நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்து காட்டியிருக்கிறார், அதை பிக்கப் பண்ண முடியாது. அந்த ஆவியானவர் நம்மை நடத்த விட்டால் நாம பிக்கப் பண்ணுவோம், நோ 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 இது சரியில்லை, இது செய்ய மாட்டேன், இதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சரி வாசிங்க, இப்ப வந்தாரு நான் பரிசுத்த ஆகையா பரிசுத்தமா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய. ஆமென். அப்ப நாம எப்பவுமே உலகத்தான் செய்யணும், நாம செய்யலாம் அவனும் செய்யலான்றதுக்கா பத்தோடு உலகத்தோடு ஒத்துதான் பழமொழி சொல்லுது. ஆனா உலகத்தோடு ஒத்துட முடியாது. ஏன்? ஆதி சபையிலே ஒத்துடம் இல்லை, அவர் ஆதி கிறிஸ்தவர்கள் இல்லை. நாங்கள் நீரோமரனை வணங்க மாட்டோம், இதற்கு பரிசெலுத்த மாட்டோம், இந்த விக்கிரகங்களை தொழ மாட்டோம், அவர்களுக்கு ஒர்க் பெர்மிட் இல்லை, கடையில சாமான் வேண்ட முடியாது, அவர்களுக்கு வேலை இல்லை, வீட்டிலே வசதி இல்லை, வீடுகள் இல்லை, ரெண்டுக்கு வீடு கொடுக்க மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் என்றால். ஆனாலும் அவர்கள் உலகத்தை எதிர்த்து நின்றார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பரவாயில்லை, எப்படியோ அவர்கள் இந்த மெஜாரிட்டி செய்து அதனுடைய நாமையும் செய்வோம். மெஜாரிட்டியா ஆண்டவர் சொல்லல, நீயும் நானும் என்ன செய்கிறோம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்கு மெஜாரிட்டி முக்கியம் அல்ல, நாம என்ன செய்கிறோம் அதான் முக்கியம். ஏ நான் நீங்களும் சாதாரணமானவர்கள், செட் அபார்ட். நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பிரித்து எடுக்கப்பட்ட மக்கள். அது விளங்குதான், பிரித்து எடுக்கப்பட்ட மக்கள் வித்தியாசமா தான் நடக்கும். உலகத்தான் செய்கிற மாதிரி நாம செய்ய முடியாது, உலகத்தான் ஒத்தோடு விடுற மாதிரி நாம் ஒத்தோட முடியாது, உலகத்தான் ஆடுகிற ஆட்டங்கள்லாம் நாம் ஆட முடியாது, உலகத்தான் குடிக்கிறது இல்லாட்டி நாம் குடிக்க முடியாது, உலகத்தான் வச்சிருக்கிற உறவுகள், திருமணத்துக்கு முன்பாக உறவுகள், திருமணத்துக்கு பின்பாக திருமணமான மனைவியை விட்டு வேற உறவுகள், கணவனை விட்டு வேற உறவுகள், மனைவி கணவன்மார் மாத்திரமில்லை, இப்ப கனடாவிலே சிம்பிளா மனைவிமாரும் தவறான உதவுகள் உறவுகளுக்கு அவர்கள் இதெல்லாம் சிம்பிளா. ஆனால் பரிசுத்த தேவன் என்னை உங்களையும் பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாய் வாழும்படியா அழைத்திருக்கிறார். ஒப்புக்கொள்வோமா? எழுந்திருப்போம். ஓ ஹல்லேலூயா, நன்றிதான் பாப்பனே, நாம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாயிருக்கும்படியா அழைத்தீர் ஆண்டவரே, பரிசுத்தமாயிருக்கும்படி அழைத்து விட்டு ஆண்டவரின் எங்களை இடையே விட்டு விடவில்லை, எங்களை அனைத்து நம்ம உங்களுடைய வார்த்தையினால் பரிசுத்தம் பண்ணுகிறேன், உங்களுடைய ஆவியானவர்களுக்கு துணை செய்கிறார், உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தை எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறதுக்காய் சோதனம், உம்முடைய பாடல்கள் ஆவிக்குரிய பாடல்களை நாங்கள் பாடுகிறோம், எங்களுக்கு பரிசுத்த சிந்தனை உண்டாகிறதுக்காய் சோதனம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஏவிக்கொண்டிருக்கிறதுக்காய், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற செவிகளை இரவிலே கொடுத்திருக்கிறதுக்காய் சோதனம் ஆவியானவர். அவ்வியானவர்களை நடத்துவதற்காய் நன்றி. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஓ பரிசுத்தத்துக்கு வாஞ்சிப்பார்களாக, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பார்களாக. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறதே. ஆகவே பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த தேவனையுமே முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற உணர்வு உம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிரட்டும் தகப்பா. அப்பா ஆவியானவரையும் அங்க விடுதலை உண்டு, பரிசுத்த ஆவியானவர்களை பரிசுத்தம் பண்ணுங்க, எங்களை பரிசுத்தம் பண்ணி உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா உமக்கு சோதரம், ஆவியானவரே உமக்கு சோதரம், அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு சோதரம், அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு சோதரம். இந்த நாவலும் வாக்கியோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் பலத்தை கொடுத்து கேட்டார். கர்த்தருக்குள்ளே காத்திருக்கிற ஒரு கழுகு போல பெருடைந்து சட்டைகளை அடித்து உயிரை பறப்பார்கள், ஓடினாலும் தலைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோம்படைய மாட்டார்கள் என்று சொல்கிறேன். இந்த வாக்குத்த பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேறட்டும். ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்கள் அந்த தேவைகள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு பிள்ளைகள் பரிசுத்தம் அடையட்டும் கேட்டார். நானும் கர்த்தர் கொடுத்த என் மனைவியும் கர்த்தர் கொடுத்த என் கணவனும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு அடையாளமாய் யூதியாவுக்கு அற்புதமாய் இருப்போம் என்று சொல்ல வாக்குத்தத்தக்க நாங்கள் அப்படியான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக சோதரம். அன்றுவரே இந்த நாளும் தகப்பனை நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஜெயத்தை விடுதலை ஆசீர்வாதத்தை சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். நலவரத்துக்குள்ளே சமாதான நடவடிக்கை சுகம் உண்டாகும் என்று சொல்கிறேன். சுகம் என் ஆரோக்கியத்தை நாங்கள் கட்டப்பட்டு விடுகிறோம். ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் கேட்டார். நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம், இந்த பேஸ்புக்கில் இணைந்திருந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் கேட்டார். இடவுகள் சந்திக்கப்படட்டும், உங்கள் பிரகாசிக்கட்டும்,
இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.